ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां मयग्रीवम् उपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिलिपुडशीलयुक्तियन्नुं मणिनगरत्तुलगणैत्तुं विळक्कुं ज्योतिवेन्दतिरोङ்குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி பின்முடுகும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்க நெடும் கருமுகிலே ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் வஞ்சம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரத்தானு நாளே வெங்கடநாதச் செல்வம் விளங்கிடும் ஞானச் சிங்கம் வேதாந்த தேசிதனால் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளமாயிடம் பாதுகாத்த கஷ்டம் பூப்புள் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசன் அருளிய பாதுவாசகத்தில் 11வது பகுதி சஞ்சார பத்தி உலாவியல் பலவம். சந்திரன் ஆகாசத்திலே பௌர்ணமி சந்திரனாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. பூமியிலே இருக்கக்கூடிய ஏழை மக்கள், சாதாரண மக்கள், பாமர மக்கள் அந்த நில ஒளியை அனுபவிக்கிறார்கள் என்றாலும் முழு ஒளியும் அனுபவித்ததாக ஆகாது. அவரவர் சக்திக்கேற்ப அனுபவிப்பது போல இந்த பாதுகாச கஷ்டத்தை யதாமதி யதாசக்தி அனுபவித்து வருகிறோம். இங்கு சஞ்சார படலம், உலாவியற் படலம், சஞ்சார பத்ததி உலாவியற் படலம் என்ற தலைப்பிலே உலாவியல் படலம், உலாவியல் படலம். அந்த பாதுகையோடு சேர்ந்த ரங்கநாதன் உலா காண்கிறான். அதை பற்றிய செய்திகளை இங்கே சுவாமி அனுபவிக்கிறார். 261வது பாசுரம். புள்ளையும் முள்ளையும் தெரிந்து கூறவே வில்லியின் முன்னமே செல்லுவேன் யான் என சொல்லிய சீதையின் மனம் உன் மனமதே புகழ் மலரடி நிலைகளே பணிகிறேன். புள்ளையும் முள்ளையும் தெரிந்து கூறவே வில்லியும் முன்னமே செல்லுவேன் யான் என சொல்லிய சீதையின் மனம் உன் மனமதே பொய்புகள் மலரடி நிலைகளே பணிகிறேன். பாதுகையே, பாதுகாதேவியே, உனக்கும் சீதைக்கும் சீதளவும் வேற்றுமை இல்லை, வித்தியாசம் இல்லை. வாசிகளே, சீதா பிராட்டி காட்சிக்கு வரக்கூடாது என்று எம்பெருமான் சொல்ல, நான் வந்தால் உங்களுக்கு தொண்டு செய்வேன், உங்கள் திருவடிகளுக்கு தொந்தரவு இல்லாமல் நோவு இல்லாமல் வயிலே இருக்கக்கூடிய புள்ளையும் முள்ளையும் நான் பக்குவப்படுத்தி உமது பாதையை செப்பனிடுவேன் என்கிறார். புள்ளையும் முள்ளையும் என்று சொல்லும்போது அழகான ஒரு விஷயத்தை இங்கே குஷகண்டகான் என்கிறார். புல் என்பது கர்ப்பையை குறிக்கிறார்கள், முள் என்பது முள்ளுதான். சமயத்திலே கர்ப்பை புல் கூட அந்த நுனியானது காலை சமப்படுத்தும் என்பதனாலே, அதாவது சில சமயத்திலே அடியார்களும் எம்பெருமானுக்கு சில அன்பு தொல்லைகளை தர முடியும், விரோதிகளும் தொல்லை தர முடியும். எனவே இரண்டையும் பிராட்டி புருஷகாரமாக இருந்து பக்குவப்படுத்துகிறாள். அதே மாதிரி பாதுகாதேவியும் சீதையைப் போலவே எப்படி லக்ஷ்மணனை ராமபிரான் காற்றுக்கு வர வேண்டாம் என்று சொன்ன பொழுது நீருள தெனினுள பூவும் மீனமும் என்று சொல்லி, தண்ணீர் இருந்தால்தானே மீனும் நீலோத்தல மலரும் இருக்கும், அதுபோலத்தானே நானும் சீதை என்று தன்னை சீதையோடு ஒப்பிட்டு சொல்வான் அடியானாகிய லக்குவன். அதே போல இங்கே பாதுகை சீதையோடு இணைத்து நம்முடைய தூப்பு சுவாமியால் பேசப்படுகிறது. புள்ளையும் முள்ளையும் தெரிந்து கூறவே வில்லியும் முன்னமே செல்லுவேன் யானே கோதன் ராமன் வில்லி சொல்லிய சீதையின் மனம் உன் மனமரே கொள்புகள் மலரடி நிலைகளே பணிகிறேன்.
உலாயர் படம் முதல் பாடல். அடுத்து இரண்டாவது 262 இந்திரமுழித்த தேவர் கூடாமேலாம் மந்திர முறைப்படியே வந்து வணங்கிட என் அரங்கன் உந்தன் மீதே குந்தனதுளி இழடையிடுமழதை என்று பெருவேனோ. இந்திரனுள்ளிட்ட தேவர் கூடாமெல்லாம் மந்திர முறைப்படி வந்து வணங்கிடுவார் என் அரங்கன் உந்தன் மீதெடுந்தருளி என் அரங்கன் உந்தன் மீதெடுந்தருளி எழில் நடையிடுமழதை என்றும் பெறுவேனோ. அதிகோமோடும் இன்னோரும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு எம்பெருமான் எம்பெருமானுடைய அழகு எம்பெருமானுடைய சௌந்தர்யம் அந்த சேர்க்கையை பெரிய அடியார்கள் விரும்புவதில்லை. ஆகையினாலே தேவர்களெல்லாம் அங்கே வருகிறார்கள். உற்சவ காலத்திலே தேவர்களெல்லாம் வந்து மணி மண்டபம் மணி பாதுகை மணி வண்ணன் எல்லாமே மணி. அப்படி என் அரங்கன் உந்தன் மீது எழுந்தருளி எழில் நடையிடும் அழகை என்றும் பெறுவேனோ. இந்த அழகை தந்தை 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 தம் மூத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி வருகிறார்களே நான் எப்பொழுதுமே அனுபவிப்பேனோ நித்திய சூரியா இருப்பேனோ என்று அந்த அழகுக்காக ரங்கநாதருடைய மணி பாதுகை பாதுகையோடு சேர்ந்த மணிவண்ணன் மணி பாதுகை இந்த சேர்த்தியை இடைவிடாது அனுபவிக்க விரும்புகிறார். அந்த அழகு இருக்கிறது சீரிய சிங்கம் மறியத்து தீவிழித்து வேறு மயிர் பொங்கல் எப்பாடும் தேர்ந்தெறி மூறி நிமிர்ந்து மொழிஞ்சி புறப்பட்டு போதலுமா போனே அந்த நடை அழகை காண விரும்புகிறார். இது 262 பாசுரம் தரும் அற்புதம். 263 பாசுரத்திலே பாதுகையே நீயோ பரமனு தடங்குகிறாய் பரமன் அவன் தானோ பாதுகை உனக்குள்ளே பாதுகையே நீயோ பரமனுக்கு அடங்குகிறாய் பரமன் அவன் தானும் பாதுகை உனக்குள்ளே என்னொருவருக்கு அன்றி உங்களுக்குள் நீங்கள் உடன்படும் அதிசயமே ஒப்பிலா ஒன்றன்றோ முடியையும் அடியும் நினைத்து பேசக்கூடிய அற்புதத்தை பார்க்கிறோம். அவர் முடியன் இவள் அடியன் பாதுகையே நீயோ பரவனுக்கு அடங்குகிற பாதுகை இல்லாமல் பகவான் அடையிட மாட்டான். பகவானை விட்டு பாதுகை தனியாக இயங்காது. ஒருவருக்கொருவர் அதீனமாக இருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் பார்வையில் இவர்கள் இருவருமே சுதந்திரராக கட்டுப்படாதவர்களாக விளங்குகிறார்கள். இந்த ஒரு அற்புதத்தை பாதுகையே நீயோ பரமனுக்கு அடங்குகிறாய் பரமனவன் தானும் பாதுகை உனக்குள்ளே வேறொருவர்கன்றி உங்களுக்குள் நீங்கள் உடன்படும் அதிசயமே ஒப்பிலா ஒன்றன்றோ என்று பிராட்டியும் பெருமானையும் இப்படி பிடித்து பேச முடியாதோ அதே போல பாதுகாதேவிக்கும் பிராட்டி ஸ்தானத்தை கொடுத்து அடியார் அதனாலே அடியார் பெருமை உயர்கிறது. இதைத்தான் நாம் சூட்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியன் பெருமை உயர்கிறது. எனவே இன்று நின்னோடு மொக்க வழிபட அருள்ஞாய் போது என்று பேசுகிறார். இவ்வளத்தவர்களேனும் நெம்மடியார்களாயும் தொழுமினியின் கொடுமின் கொண்மின் என்று நின்னோடு மொக்க வழிபட அருள்ஞாய் போது சாஸ்திரங்களின் சூத்திரங்கள் எல்லாம் மறைவு பொருளாக இங்கே அற்புதமாக மணக்கிறது. 264 பாசுரம் மண்ணும் இருளும் அகலும் படியாய் மனமே சத்துவம் கொள்ளும் படியாய் வேட்டையாடும் விமலன் அடியாய் விளங்கும் படியே பாதுகையடியே. மண்ணும் இருளும் அகலும் படியாய் மனமே சத்துவம் கொள்ளும் படியாய் வேட்டையாடும் விமலம் அடியாய் விளங்கும் படியே பாதுகையடியே. 264 சதோகுணத்தையும் தமோகுணத்தையும் அடக்கி சத்துவகுணத்தை ஓங்கச் செய்கிறது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. பயர்வளம் அதிநலம் அருமையலன் என்று சொல்லும்போது துயரறிவு சுடரடி என்று இறுதியிலே வருகிறது. அந்த துயரறிவு சுடரடி
துயரை அடுக்கிறது. என்ன துயர்ன்னு கேட்டால் மயர்வரு மதிநலம் அருள்வது. எனவே அப்படிப்பட்ட மதிநலமாகிய சுடர் ஒளிவிட, மயர்வாகிய இருட்டு அகன்றிட இந்த துயரல் சுழலி விளங்குகிறது என்றும் இங்கே கொள்ளலாம். அதுபோல இங்கே மண்ணும் இருளும் அகலும் படியாய் தூசுகளும் அழுக்கும் இருட்டும் போகும்படி, அதாவது ரஜசு தமசு போகும்படி, மனமே சத்துவம் கொள்ளும்படியாக, மனத்திலே சத்துவகுணம் ஓங்கும்படியாக இந்த ரகசியம் தமசியும் வேட்டையாடி பாதுகையின் மூலமாக நம்மை பதப்படுத்துகிறார். வேட்டையாடும் விமலன் என அவன் விமலன். எனவே விமலன் பாதுகையும் விமலத்தன்மை உடையதாகத்தானே இருக்க வேண்டும். அப்படி பாதுகை மூலம் வேட்டையாடி நம்மை திருத்தி பணிகொள்கிறார் என்று பேசுகிறார். வேட்டையாடும் விமலன் அடியாய் விளங்கும் படியே பாதுகையடியே. 265வது பாசுரத்தை என் மனதை நீ வேட்டையாடுகிறாய் என்று மேல் பாசுரத்திலே சொன்னார். அடுத்தது இங்கே 265 பாதுகையினுடைய பரிவு தெரிகிறது. எப்படிப்பட்ட தேவனாக இருந்தாலும் அவன் பகவானே தேவாதி தேவனை சிந்து நாம் சேவித்தார், சிந்து நாம் சேவித்தார் என்றுதான் சொல்லுகிறார் பிள்ளை. இவெல்லாம் வந்துதான் சேவிக்கிறாள். ஆனால் பாதுகை அடியார்களுக்கு நிலத்துக்கு போகிறதாம். இதை பற்றிய அற்புதமான ஒரு விஷயத்தை இங்கே 265வது பாசுரத்திலே பேசுகிறார். தேவர் என்றாலும் தேவன் அவனை தேடி சென்றே திருவருள் பெறுவார். தேவர் என்றாலும் தேவன் அவனை தேடி சென்றே திருவருள் பெறுவார். மூலகுக்கும் பரிவுடன் அவனை மேவிட செய்யும் மேன்மயல் நீயே. பாதுகையே மூலகுக்கும் பரிவுடன் அவனை மேவிட செய்யும் மேன்மயல் நீலோக்கம் சொல்லும்போது திருக்கிரம அவதாரம் பாமன அவதாரம் திருக்கிரம மாறி ஒரு குரலாக இன்னும் மூடிவன் வேண்டிய சரித்திரத்தை கூட நாம் மனதில் நினைத்து பார்க்கலாம். மூவடிக்கும் அந்த திருவடியை அந்த பாதுகை உடனிருந்து இயக்கி லோகத்துக்கெல்லாம் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும்படி செய்கிறது என்பது 265வது பாசுரத்தினாலே சொல்லுகிறார். நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசுவது போல தேவர்கள் தேடிச் சென்று அருள் பெறுகிறார்கள். ஆனால் இங்கே பாதுகையானது எல்லோருக்கும் அருளை பெறுவதற்காக அருள் புரிகிறது என்பதை இங்கே காட்டி அதுக்கு பாதுகை நிமித்தமாகிறது என்று சொல்லி பாதுகாதேவி தேவர்களெல்லாம் எம்பெருமான் சன்னிதியிலே வந்து சேவிக்கிறார்கள். ஆனால் திருவீதியிலுள்ள அடியார்களுக்கு சேவை கொடுப்பதற்காக புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் நெல்லுக்கைத்தினி என்று சொல்வது போல அந்த பாதுகா தேவிதான் அத்தனை பேருக்கும் அந்த அருளை பெறுவதற்காக இப்படி மூலகுக்கும் பணிவுடன் அவனை மேவிடச் செய்யும் மேன்மையில் நீயே என்று பேசுகிறார். 266வது பாசனத்திலே மேலும் பாதுகையினுடைய பெருமை மிகவும் உயர்த்தி பேசுகிறார். அந்த பாதுகையானது கதியாக இருக்கிறது. எப்படி கதி என்று சொன்னால் எம்பெருமானுக்கும் அதுதான் கதி, அடியாருக்கும் அதுதான் கதி என்று சொல்லி முடியில் தரிக்கும் அடியார் தனக்கும் அடியில் தரிக்கும் பெருமான் தனக்கும் முடியில் தரிக்கும் அடியார் தமக்கும் அடியில் தரிக்கும் பெருமான் தனக்கும் உபயோர் மதுவயிலி தாதலட்சே தொடதீனாம் கதிம் ஆமனந்திகம் தக மதுசூதன மணி பாதுகையினி கதியாதிரின்றி கழிப்பே அருள்வாய். முடியில் தரிக்கும் அடியார் தமக்கும் கதியாகினின்று கழிப்பே அருள்வாய். அடியில் தரிக்கும் பெருமான் தனக்கும் கதியாகினின்றி கழிப்பே அருள்வாய்.
மதுசூதனன் தன் மணி பாதுகை. நீ யார்? மதுசூதனன் தன் மணி பாதுகை. என்ன செய்கிறாய்? முடியில் தரிக்கும் அடியார்தவக்கும் அடியில் தரிக்கும் பெருமாள் தனக்கும் கதியாகி நின்று கழுப்பே அல்லாய். பாதுகையே, பகவானையும் வசப்படுத்துகிறாய், பக்தனையும் வசப்படுத்துகிறாய். மக்களை வசப்படுத்தி மோட்சத்துக்கு செல்லும்படி அந்த கதிக்கு கதி உய்யும்படியே அருள்கிறார். பகவானை வசப்படுத்தி பாதையிலே செல்லும் பாதையிலே அவரை அமைக்கிறான், கதியாக அமைகிறாய். எனவே பகவானுக்கு சஞ்சார கதியாகவும் பக்தர்களுக்கு மோட்ச கதியாகவும் இருப்பதனாலே உன்னை எல்லோரும் துதி செய்கிறார்கள் என்று 266வது பாசுரத்திலே சுவாமி பேசுகிறார். பாதுகாதீனம், ஆச்சாரியன் எப்படி இருவரையும் கட்டுப்படுத்துகிறானோ அதுபோல பாதுகை இருவரையும் கட்டுப்படுத்துகிறது என்பதை இங்கே நாம் நினைந்து மகிழலாம். 267வது பாசுரத்திலே மேலும் பாதுகையினுடைய பெருமையை சொல்லி பகவான் பாதுகை அணிந்து கொள்கிறான், அதனால் அவன் கீழே வருகிறானாம், மேலிருந்து கீழே வருகிறான். அடியார்கள் பாதுகையை முடிவு தரிக்கிறார்கள், அதனால் அவர்கள் கீழிருந்து மேலே போகிறார்கள். பரபத சோபானம் என்றுலாம் சொல்லுகிறார்கள். இங்கே முடியில் தரிக்கிறார் அடியார்கள், அடியில் தரிக்கிறார் முடியுடைய எம்பெருமான். என்ன ஆகிறது? முடியால் அடியால் அடைந்தார் இருவர், ரெண்டு சமயம் ரெண்டு பேர். முடியால் அடியால் அடைந்தார் இருவர் முகுந்தன் பாதுகையாகிய உன்னை. முகியால் அடியால் அடைந்தார் இருவர் முகுந்தன் பாதுகையாகிய உன்னை. முடியில் தரித்த அடியார் விண்ணில் அடியில் தரித்த அரியோ மண்ணில். முடியில் தரித்த அடியார் விண்ணில் அடியில் தரித்த அரியோ மண்ணில். எம்பெருமான் அவதாரம் எடுக்கிறான், பாதுகையோடு வருகிறான். ஆகையினாலே பாதுகை தரித்தார், திருவடிகளிலே பாதுகையை தரித்தால் கீழே வருகிறானான் எம்பெருமான். திருமுகளிலே பாதுகை தரித்துக் கொண்ட மக்கள் முன்னோக்கி சென்று அந்த குல்கா நெடுகா குணம் வேறுபடா நிலையோ தெரியா அற்புதமான அந்த சாரூக்கிய சாமீக்கிய சாரோக்கிய சாகியம் என்ற இந்த மோட்சத்தை அறிகிறார்கள் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை சமத்காரமாக கவிகளுக்கே உள்ள ஒரு திறமையினாலே இங்கே பேசுகிறார். 768வது பாசுரத்திலே வேடிக்கையாகவும் அழகாகவும் ஒரு கவிதா சாமர்த்தியத்தோடும் பேசுகிறார். பாதுகையை ஆசையின் நாயகியாக பேசுகிறார். விராட்டி பெருமானை எப்பொழுதும் திணைத்தலையும் விழாள், எப்பொழுது பார்த்தாலும் பிராட்டி பகவானை தன் கட்டுக்குள் வைத்து கட்டுப்படுத்தி வைத்திருப்பாராம். ஆனால் அசுர நிகிரகம் காரணமாகவோ அல்லது புறப்பாட்டு சமயத்திலோ பகவான் சிறிது பிராட்டியை பிரிய முடியும் போல் தெரிகிறது. அதுபோன்ற சமயங்களில்தான் பாதுகைக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் போல் தெரிகிறது. அல்லது எம்பெருமானுக்கு பாதுகையோடு விளையாடும் ரசம் லீலாரசம் கிடைக்கும் போல் தெரிகிறது. ஆகையினாலே இந்த 768 மணிபாதுகையே மணிவண்ணனவன் மலர் மங்கையறிவு வளைவிட்டதன்றே ஊனை பெற்றிடவே புறப்பாடு எனும் ஒரு உத்தியலை உருவாக்கிடுவார். உத்தி உத்தி மணிபாதுகையே மணிவண்ணனவன் மலர் மங்கையறிவு வளைவிட்டதன்றே. இந்த கண்வலை பிராட்டியினுடைய கண்வலை என்பதற்கு அகன்று ஊனை பெற்றிடவே பாதுகையே உனக்காகவே வருகிறானாம். உன்னை பேட்டிடவே புறப்பாடு எனும் ஒரு உத்தியதை உருவாக்கிடுவார். மணி பாதுகையே மணிவண்ணனவன் மலர் மங்கையரின் வளைவிட்டதன்றே. உன்னை பேட்டிடவே புறப்பாடு எனும் ஒரு உத்தியதை உருவாக்கிடுவார். இப்படியாக 268வது பாசுரத்திலே பிராட்டியின் கட்டுப்பாட்டிலிருந்து தன்னை
ஏன் விடுவித்துக் கொள்கிறார்கள்? பாதையின் கட்டுப்பாட்டுக்கு வருவதற்காக என்று சொல்லி அந்த பாதுகா தேவினிடத்திலே பெருமானுக்குள்ள ஈடுபாட்டை இந்த 268வது பாசுரத்திலே காட்டுகிறார் சுவாமி. தமதே வத்மனி ரங்க ரங்க சார்வ பௌமஹா என்று பேசுகிறார். அடுத்தது 269வது பாசுரத்திலே பகவான் நாட்டியமாடுகிறார் என்கிறார். அது அரங்கம், கங்கையில் புனிதமாய காவிரி, பொங்கு நீர் பறந்து பாயும் பூங்குனில் அரங்கம், அங்கே கண்கலை மயில்களாடும், தாமரை விளக்கம் தாங்கும், கொங்கல்கள் முளகி நோங்கும், குவளைகள் விழித்து நோக்கும், தென்கறி வேலினி காற்றும், தேன்பொய் மகரையாளின் வண்டுகள் இமிதி பாகும். அப்படிப்பட்ட அரங்கம் அது. அந்த அரங்கத்திலே எம்பெருமான் பாதுகையோர் விட்டிருக்கிறான். அரங்கன் அவனும் அணிந்த நுணையே அரங்கில் நடனம் பயில்வான் தடையாள். அரங்கன் அவனும் அணிந்தான் உணையே அரங்கில் நடனம் பயில்வான் தடையாள். கடியால் மனதும் கண்ணும் பருகும் அற்புதம் இதுவே அழிக்கும் மயருவே. அகரம் மதுரம் மதனம் கமரம் கமரம் மதுரம் அசிதம் மதுரம். சஞ்சாரம் அழகாக இருக்கிறது எம்பெருமானுடைய நடை அழகு. அழகாக சொல்லுவார்கள் குடை அழகு என்றும், நடை அழகு என்றும் சொல்லுவார்கள், முடி அழகும் என்றும் சொல்லுவார்கள். இங்கே ஸ்ரீரங்கத்திலே நடை அழகு. எம்பெருமானை சர்ப்பகதி, யாக்ரகதி, அம்சகதி என்றெல்லாம் சொல்லி, ஜெகதி சொல்லுகிறார்கள். அரங்கல் அவனும் அணிந்தான் உனையே. புறப்பாட்டுக்கு தயாராக பாதுகை அணிந்து கொள்கிறான். கம்பீரம், சந்தோஷம். அரங்கல் அவனும் அணிந்தான் உனையே. எதற்காக? அரங்கில் நடனம் பயில்வான் நடையா. புதியதாக காலில் நடந்து கொண்டால் குழந்தைகளோ பெரியவர்களோ கொஞ்சம் நடப்பதற்கு சிறப்படுவார்கள். அந்த நடையிலே ஒரு நளினம் இருக்கும். அது மாதிரி எம்பெருமான் இந்த பாதையை அணிந்து கொண்டே ஒரு நளினம் ஏற்படுகிறது, ஒரு அழகு ஏற்படுகிறது, ஒரு அற்புதம் ஏற்படுகிறது, ஒரு சிங்காரம் ஏற்படுகிறது. அரங்கில் நடனம் பயில்வான் நடையால். வெவ்வேறு விதமான நடையை வேற நடந்து பார்த்து அதன் மூலம் பாதுகைக்கும் அவனுக்குள்ள இந்த ஸ்பர்ச வித்தியாசங்களை, வினோதங்களை, லீலைகளை அனுபவிக்கிறான் போலும். அரங்கன் அவனும் அணிந்தான் உனையே அரங்கில் நடனம் பயில்வான் நடையால். அடியார் மனதும் கண்ணும் பருகும் அற்புதம் இதுவே. கண்ணுக்கும் கருத்துக்கும் அந்த நடனமானது என்ன நடனம்? அடியோமோடும் இன்னோடும் பிரிவின்றி ஆடும் நடனம். ஒரு அடியான் பாதுகை, அந்த ஒரு அடியான் பாதுகை எம்பெருமானோடு இணைந்து இருக்கிறான். எம்பெருமான் திருவடியிலே இணைந்து இருக்கிறான். மற்ற அடியார்கள்லாம் மனதோடு இணைந்திருக்கிறார்கள், கண்களோடு இணைந்திருக்கிறார்கள், நேத்ரானந்தம். அப்படிப்பட்ட நிலையிலே மனதோடு இவர்கள் பாதுகையாக ஆகியிருக்கிறார்கள். படியாய் கிடந்தே உன் பவளவாய் காண்பேனே என்ற நிலை இருக்கிறார்கள். அரங்கன் அவனும் மணிந்தான் உனகே அரங்கு நடனம் பயில்வான் நடையார். அடியார் மனதும் கண்ணும் பருகும் அற்புதம் இதுவே அழிக்கும் மயருவே. இதை விட வேற இச்சுவை தவிர யான் போ இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானதொருளானே. இப்படியாக சஞ்சார பந்தி உலாவியல் படலம் 270வது பாசுரம். அந்த பாதுகையை பார்க்கிறார் எம்பெருமான், திருவடிகளை பார்க்கிறார் பாதுகையோடு எம்பெருமான். நடந்து வரும் அழகில் அவர் நடந்து வரும் வழியே வழியாகி விடுகிறது. தனியான வழி தேவையில்லை. எம்பெருமான் நடப்பதுதான் வழி. நாமெல்லாம் வழியிலே நடக்க வேண்டும். எம்பெருமான் நடந்து காட்டி வழியை அமைக்கிறார். ஒரு மாட்டை ஒரு பானம் ஒரு பத்திரி அல்லவா,
அவன் நடப்பதுதான் வழி. ராமோ விக்கிரகவான் தர்மகா. அப்படி அவன் நடக்கும் பொழுது அவன் நடை அழகாகிறது, அவருடைய திருவடி அழகாகிறது, அந்த திருவடியை இணைந்திருக்கும் பாதுகை அழகாகிறது. இதை தவிர அந்த வேதங்கள் எம்பெருமானை காட்டியது, எம்பெருமான் திருவடியை காட்டியது, பிராட்டியை காட்டியது, மார்க்கத்தை காட்டியது, சக்கரி ராஜ மார்க்கத்தை காட்டியது அல்லவா? அப்படிப்பட்ட அனைத்துமே இங்கே அழகாக ஆபரணங்களாக பாதுகை எம்பெருமான் திருவடிக்கு ஆபரணங்களாக, எம்பெருமான் திருவடியே இப்பொழுது ஆபரணமாக எம்பெருமானுக்கு சோபையை அதிகமாக்குகிறது. நடக்கும் வழி அந்த இடத்திலேயே ஒரு தனியான தேதிசை உண்டாக்கி அது ஒரு ஆபரணமாகிறது. வேதங்களும் வேதங்களுடைய அர்த்தங்களும் வேதாந்தங்களும் மேலும் மேலும் நமக்கு புதிய புதிய நவோ நவோபவதி என்று அந்த பொருளை சொல்லுவதால் அதுவும் ஆபரணமாகிறது. அடியார்கள் கண்களுக்கு ஆபரணமாகிறது, கருத்துக்கு ஆபரணமாகிறது, பாதுகா சம்பந்தம் அத்தனையும் தருகிறது. அரங்கடிகள் தமக்கும் அணி, அடிகளும் பாதை தமக்கும் அணினி, அருமறை செல்வம் தமக்கும் அணினி, அடியே உறக்கும் அற்புதம் அணினி. அரங்கடிகள் தமக்கும் அணினி, எம்பெருமான் திருவிழைக்கும் பாதுகை அணியாக இருக்கிறது, பாதுகா பூஷணம். அரங்கடிகள் தமக்கும் அணினி, அடியிடும் பாதை தமக்கும் அணினி. அந்த எம்பெருமான் அடையிடும் பாதை இருக்கிறது, அதற்கும் அந்த பாதுகை அழகி கொடுக்கிறது. அருமறையோம் தமக்கும் அணினி, எல்லோருக்கும் நடிகளிக்கக்கூடிய பதமகளாக இருப்பதனாலே அதுதானே வேதாந்தம் காட்டுகிறது. சர்வதர்மான் தலித்தெந்து மாம் ஏக்கம் சரணம் கஜ சகிதேவம் பிரபன்மாய் பவாஸ்மீட்டு யாசத்தே சதிசேவையானித்த சேவாபலத்துவம். அரங்கல் நடிகள் தமக்கும் அணினி, அடியிடும் பாதை தமக்கும் அணினி, அருமுறை அந்தம் அருமறை அந்தம் தமக்கும் அணினி, அடியே நுகக்கும் அற்புதம் அணினி, அடியே முகக்கும் அற்புதம் அணினி. அந்த பாதுகா மணிரங்கன், மணியரங்கன் அல்லவா, மணிவண்ணன் அல்லவா, மணிப்பாதுகம் அல்லவா? அப்படிப்பட்ட உலாவியல் பலவம் சம்சார பத்ததி தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மி சக்கரவர்த்தி கமூதாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் போற்றும் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லபங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயா நித்ய ஸ்ரீ நித்திய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.